வந்து த்ரெட்டு வச்சு பைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். திசுவு தெரியாமல் உள்ளே வச்சு எப்படி திருப்புறது அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வந்து பைப்பிங் வந்து நார்மல் பைப்பிங் போட்டிருக்கேன் த்ரெட்டு இல்லாமல். இன்றைக்கி வந்து நான் த்ரெட்டு வச்சு உங்களுக்கு பிசுரே தெரியாமல் உள்ளே வச்சு எப்படி திருப்புறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து சாரீ வந்து க்ரீன் கலரு, பார்டர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பைப்பிங் வந்து அடிச்சிடலாம். இப்போ நான் இது வந்து ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு வந்து பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் போட்டுடலாம். அதை வந்து இதுக்கு வந்து நான் வந்து மிதி வந்து மாற்றிட்டேன், 1 சைடு மிதி வந்து மாற்றிருக்கேன். இப்போ நமக்கு வந்து பின்னாடி கழுத்துக்கு மாத்திரம் வைக்கலாம். இப்போ இந்த பிசுரை உள்ளே வச்சு கரெக்டாக நம்ம த்ரெட்டை வச்சு அடிச்சிருவோம். கரெக்டாக அந்த அளவுக்கு உள்ள மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 1 சைடு மிதியில் அடிச்சிங்கன்னா தான் பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். உருட்டு பைப்பிங் வந்து கரெக்டாக ஒட்டில் அப்படியே அடிச்சுக்கிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கரெக்டாக நல்லா திக்காக வந்து உருட்டி கொடுத்துரும். அதில் வந்து அடிக்கிறப்ப 2 கிளாத் வந்து விலகிறாமல் அடிக்கணும். இந்த நீங்கள் போட்டிருக்க கிளாத் வந்து அது கரெக்டாக சென்டரில் வந்து பைப்பிங் த்ரெட் வர்ற மாதிரி அடிங்க. கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இப்போ இதே மாதிரி கரெக்டாக உருட்டி கொடுக்குற மாதிரி அடிச்சுக்கிட்டு வாங்க. அதை வந்து 2 துணி கரெக்டாக இருக்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் துணி வந்து ஒரு துணி வந்து விலகிறாமல் கரெக்டாக வச்சு அடிங்க. நல்லா டைட் கொடுத்து அடிக்கிற மாதிரியே அடிங்க. முன்னாடி வந்து கையை வச்சு லைட்டாக இழுத்துக்கிறங்க. அப்போ வந்து உங்களுக்கு லூஸ் ஒழுகாமல் இருக்கும் அந்த பைப்பிங் வந்து. உங்களுக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த் வந்து அடிச்சுக்கிறங்க. அதுக்கு உள்ளதை இது எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கரைச்சி விட தேவையில்லை. அதை அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து இப்போ அந்த ரவுண்டு கழுத்தில் வச்சு அடிச்சிடலாம். அந்த மாதிரி கரெக்ட் நீட்டாக வந்து இந்த உருட்டு பைப்பிங் வந்து இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறது அப்படியே நம்ம அடித்து கழுத்தில் வச்சு தைச்சிடலாம். பீஸ் வந்து ரொம்ப அகலம் இல்லாமல் இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரே அளவை வந்து கரைச்சி விட்டுக்கிறோங்க. இப்போ நான் உங்களுக்கு கழுத்தில் அடித்து காமிக்கிறேன். இப்போ நான் ரவுண்டு கழுத்து வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து லைனிங் பீஸில் வச்சு அடிச்சிடலாம். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் லைனிங்கில் வந்து வச்சுக்கலாம். மெயின் பீஸில் அடிக்கும்போது தான் வந்து பார்க்கணும். சுற்றி அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு. மீதி இருந்ததுன்னா பைப்பிங் வச்சு அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கழுத்து நீங்கள் அகலம் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சு தைச்சுக்கிறோங்க. இப்போ 1/4 இன்ச் 1/4 இன்ச் அடிக்கிற அளவுக்கு வந்து பைப்பிங் வந்து இந்த பக்கமாக வரணும். கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையல் வந்து. ஒரே மாதிரி இழுக்காமல் ஸ்டார்டிங்கில் என்ன அளவுக்கு அடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அடிச்சுட்டு வந்துடுங்க. நமக்கு கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நீட்டாக வரும் உங்களுக்கு பைப்பிங் வந்து, சுருக்கம்லாம் வராது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம மெயின் பீஸ் மேலே போட்டு இதை அடிச்சிடலாம். அடித்து திருப்பும்போது பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும். உங்களுக்கு மெயின் பீஸை வந்து நல்ல பக்கமாக மேலே போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அடிச்சிருக்க பிசுரை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க உள் பக்கமாக. இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க.
நம்ம லைனிங்கை விட மெயின் பீஸ் எப்போவுமே சேர்த்து தான் கட் பண்ணியிருப்போம். அதனால் அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க, எந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு அதை சென்டர் பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு இந்த சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுருங்க பீஸை வந்து. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பைப்பிங் அளவுக்கு அடிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி நான் போட்டிருக்க தையல்லே போட்டுக்கிட்டு வந்துடுங்க. இந்த மெயின் பீஸில் வந்து துணி கம்மியாகிடாமல் இந்த அளவுக்கு நீங்கள் எதில் துணி எடுத்துருக்கீங்களோ பைப்பிங்க்கு அதே அளவுக்கு இதுலேயும் உள்ளே இருக்கிற மாதிரி அடிச்சிருங்க. முடிஞ்சளவு கரெக்டாக ஒட்டுலே போட்டுருங்க தையல் வந்து. ரெண்டு துணியிலையும் தையல் விழுகணும், லைனிங்லேயும் விழுகணும், மெயின் பீஸ்லேயும் தையல் விழுகணும். கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து ப்ளவுஸை காமிக்கிறேன். இப்போ இந்த சுருக்கம் ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு பாருங்கள், அதாவது பிசுறு ஃபுல்லாக. இப்போ பைப்பிங் வந்து இந்த பக்கம் தெரியுது பாருங்கள். இப்போ உள்ளே திருப்பினதுக்கப்புறம் பைப்பிங் வந்து நீட்டாக வந்துடும். கட் பண்ணிவிட்டு தையல் போட்டு தான் திருப்பணும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பைப்பிங் வந்து கரெக்டாக வந்து பிசுரே தெரியாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து கரெக்டாக கட் பண்ணணும். ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணிட்டு அங்கங்கே சிசர் கட் போட்டோம்னா தான் நீட்டாக வரும். இப்போ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி தைக்கலாம். இப்போ லைட்டாக கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா எது இருக்கோ அதை வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ இதில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் நூலை கட் பண்ணிடாமல் நல்ல பைப்பிங் வந்து நீட்டாக திரும்புகிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இதில் வந்து இதில் அப்படியே கரெக்டாக படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க இதில். அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வரும். கீழே இருக்கிற பிசில் வந்து லைனிங் பக்கத்தில் வர்ற மாதிரி மடிச்சுக்கிறோங்க. இப்போ பிசுறு இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து தையல் வந்து. இப்போ நீங்கள் இதில் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் இந்த கேப்லேயே கரெக்டாக அந்த த்ரெட்டு எங்கே வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த கேப்பில் வந்து அப்படியே தையல் போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து எந்த ஒரு சுருக்கம் அதுவும் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம சுற்றி ஓட்டிட்டு திருப்பி அடிச்சுட்டு நான் வந்து பிசுறு தெரியாமல் சோல்டரையும் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்படி எவ்வளோ நீட்டாக உள்ளர போகுது அப்படிங்கிறத வந்து நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் தெரியாது உள்ளர போயிடுச்சு, இப்போ இந்த பக்கமும் தெரியாது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம்தான் வந்து தையல் ஒட்டில் போடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும், ரெண்டு மாற்றி மாற்றி தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கரெக்டாக இந்த கேப்லேயே தையல் போடுற மாதிரி நான் சோல் இதை சுற்றி அடித்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து கீழே உள்ள துணியை வந்து வச்சு திருப்புறது தான், அதனால் நீட்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. எந்த அளவுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒன் சைடு மீதி வந்து கைடு வந்து மாற்றிடுங்க. மாற்றினீங்கன்னா தான் நீட்டாக வரும் பைப்பிங் வந்து. இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி போட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் வந்து அப்படியே கரைச்சி விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து பிசுறு தெரியாமல் நான் உங்களுக்கு வந்து சோல்டர் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதை அப்படியே திருப்பிக்கிறங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் அந்த ஃப்ரண்ட்டுக்கு வர்றதும் நான் அந்த மாதிரி பைப்பிங் வச்சு வச்சுருக்கேன், அதையும் திருப்பிக்கிறங்க. எந்த பக்கம் கிளாத் வந்து விட்டுருக்கீங்களோ அதை வந்து சேர்த்துக்கிறோங்க. ரெண்டு பைப்பிங் வந்து ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி பைப் லைனிங் பீஸும் லைனிங் பீஸும் ஒன்றா இருக்கணும். மெயின் பீஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பாருங்கள். பைப்பிங் ரெண்டு கிளாத்தும் வந்து கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி இழுத்து பார்த்துக்கிறோங்க ரெண்டும்.
இது வந்து ஓவர்லாக் தேவையில்ல. அந்த பீஸ் மாத்திரம் விலகிடாமல் அளவு நமக்கு வந்து இந்த பக்கம் மெயின் பீஸ் வந்து அகலம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. தச்சுட்டு நம்ம வந்து அதை கரைச்சி விட்டுக்கலாம். இது அப்படியே பிரித்து பாருங்கள், பிசுறு வந்து ரெண்டு பக்கமும் உள்ளே போயிடும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும், பைப்பிங் வந்து நீட்டாக வந்துடும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போட்டுடலாம். இப்போ இந்த ஷோல்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. வந்து இப்போ ஒரு பக்கத்துக்கு தான் நமக்கு வந்து பைப்பிங் வைக்க போகிறோம், இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு வந்து பைப்பிங் தேவையில்லை. இப்போ ஷோல்டரும் பாருங்கள் கரெக்டாக பிசுறு இல்லாமல் எப்படி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்னா, நம்ம எக்ஸ்ட்ரா சுற்றி இருக்கிறத கரைச்சி விட்டுட்டு நம்ம நீட்டாக வந்து ஓட்டிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மெயின் பீஸை மாத்திரம் கரைச்சி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு, பைப்பிங் பிசுறும் இல்லை ஷோல்டரில் உள்ள பிசுறும் இல்லை. இப்போ நான் அதை சுற்றி வந்து உங்களுக்கு நான் தையல் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக வந்து கரெக்டாக அந்த கேப்லேயே போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது பைப்பிங் இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு ஏத்தரக்கம் இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் பைப்பிங் இல்லாமல் அடிச்சிங்கன்னா நார்மலாக இருக்கும் இன்னும். இப்போ நான் அதை கரெக்டாக அந்த கேப்லேயே உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. நல்லா துணியை வந்து நெகத்தை வச்சு எடுத்து விட்ருங்க. இந்த பைப்பிங்கை தள்ளி விட்டு, அதாவது மெயின் பீஸை தள்ளி விட்டு அப்படியே ஒட்டிலே போட்டுருங்க. பிங்க் கலரில் வந்து தையல் வந்து விழுந்துடக்கூடாது. நீங்கள் இந்த மேலே வந்து தையல் போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா துணியை வந்து கரெக்டாக விரலை வச்சு எடுத்து விட்ருங்க. அதுக்குள்ளே சுருக்கம் இல்லாமல் கீழேயும் லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் இருக்கிற பீஸ் வந்து சுருங்கிடாம உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. வந்து இப்போ எந்த பக்கமுமே உங்களுக்கு பிசுறு இல்லை பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அடித்த பிசுறு வந்துருச்சு, நம்ம நூல் என்ன நூல் வச்சோமோ அந்த நூல் மாத்திரம்தான் வெளியில் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தொடர்ந்து போடுற வீடியோக்குள்ளே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.